sixth science, first lesson, measurements, activity 2. In activity of dinner, to determine the length of curved object using string. If a straighter cook your curl and a measure panatulana, in the burning and the book or length and a breadth and get up now, Roma easier person have to achieve and the cartilaga. Very good, Ungla Mudio. Sense it king here. Anna, or Valever cookery object. எப்படி நம்ம அதை அளக்கிறது? அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. ஒரு சிம்பிளான முறை ஒன்று சொல்கிறீங்களுங்க. வளைவான பொருள்னால் நிறைய இருக்குது. இப்போ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெனானா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன வேணால் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். நான் பாருங்க ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன். இந்த பேங்கிள் வளைவாக தானே இருக்குது, அழகாக இருக்குது. இதோட லென்த், இதோட இந்த சுற்றளவு, சர்கம்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எய்ம் என்ன? எய்ம் டு டிட்டர்மைன் த லென்த் ஆஃப் கர்வ்டு ஆப்ஜெக்ட் யூஸிங் ஸ்ட்ரிங். அதை எழுதிக்கலாம். அடுத்தது அப்பாரட்டஸ். அப்பாரட்டஸ் என்ன? அப்பாரட்டஸ் நீடர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ கர்வ்டு ஆப்ஜெக்ட், எ ஸ்கேல், எ ஸ்ட்ரிங் அண்ட் எ ஸ்கெட்ச் பென். ஓகே, அடுத்தது ப்ரொசீஜர். ப்ரொசீஜரில் இது நம்ம ரெக்கார்ட் நோட்டில் எழுத போகிறோம். அதனால் நம்ம செஞ்சுட்டு அந்த ரிசல்ட்டை அப்படியே ரெக்கார்ட் நோட்டில் பதிவு பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம என்னென்ன செய்கிறோமோ அது வரிசையாக எழுத போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? புதிய கர்வ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஒயிட் பேப்பர் அண்ட் ட்ரா த அவுட்லைன் யூஸிங் எ ஸ்கெட்ச் பென். ஓகே, நான் வரைஞ்சிட்டேன். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அதோட அவுட்லைனை வரைஞ்சிட்டேன். நீங்கள் என்ன கர்வ்டு ஆப்ஜெக்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் பேங்கில் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க. அது இது ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கர்வ்டாக இருக்கணும். அதுதான் ரொம்ப லென்த்தாக எடுக்காதீங்க, இந்த ஸ்கேலுக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கட்டும். ஓகே, நான் இதோட லென்த்தை அளக்க போகிறேன். நான் எங்கேருந்து அளக்குறேன்றதுக்காக ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். இந்த ப்ரொஜெக்ஷன் மாதிரி நான் சும்மா போட்டுக்கிட்டேன் பாருங்கள். இந்த ப்ரொஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். நான் இங்கேருந்து அளக்க போகிறேன்றதுக்காக இப்போ என்ன செய்ய போகிறேன்? நம்ம கையில் வச்சுருக்கிற இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு பக்கத்தில் ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டேன். இந்த முடிச்சு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல முடிச்ச கரெக்டாக வச்சுக்கிட்டு அதோட விளிம்பில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரேன். முடிச்சு போட்டாச்சுல, அதனால மேலே இருக்கிறத விட்டுடலாம். அப்படியே கூட விட்டுடலாம். அப்படியே பொருந்திக்கிட்டே வந்து அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு வந்தாச்சா? ஆ, கரெக்டாக நிறுத்திட்டேன். இதுதான் அந்த பொருளோட ஆப்ஜெக்ட். இது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேலில் கரெக்டாக அந்த ஒயிட் பேப்பருக்கு மேலே வைங்க. கரெக்டாக ஜீரோங்கிற இடத்துல ஒரு பாயிண்ட்டையும் இன்னொரு முடிச்சு எங்கே வருதுன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக 18.5 வருது. 18.5 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ப்ரொசீஜர். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ப்ரொசீஜராக அப்படியே ஒன் பை ஒன்னாக எழுதிக்கலாம். கடைசியில் ரிசல்ட் எழுதணும். ரிசல்ட்டில் த லென்த் ஆஃப் கிவன் கர்வ்டு லைன், கர்வ்டு ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு 18.5 சென்டிமீட்டர்னு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நான் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்க தான் பண்ணேன், பேங்கிள். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு நாலு பொருள் எடுத்துக்கோங்க. அந்த நாலு பொருளுக்கும் நீங்கள் இந்த ப்ரொசீஜரையெல்லாம் ஃபாலோ பண்ணி அதோட லென்த்தை எழுதி எனக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுங்கள். உங்கள் ரிப்ளை ரொம்ப முக்கியமானது, நீங்கள் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா திரும்ப கேளுங்க, சொல்லித்தரேன். பாய்.